ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி சந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக யூஸ் ஆகிறது, எல்லோரும் இந்த பெஸ்ட் கயிறு கட்டுவாங்க மோஸ்ட்லி. அது எப்படி கட்டுறதுன்னு சொல்லித்தரேன் நான். இது நார்த்தில் வந்து இந்த மாதிரி தான் கட்டுவாங்க, நார்மலாக கட்டக்கூடாதுன்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி கட்டுறாங்க, பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள் பாருங்கள், மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அழகாக கட்டுறாங்க. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதேமாதிரி கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் கட்டலாம் பாருங்கள். காலில் திருஷ்டிக்கு சொல்லுவாங்களே, கல்லறி பட்டாலும் கண்ணறி படக்கூடாதுன்ட்டு. அது மாதிரி கருப்பு வந்து எப்போயுமே வந்து திருஷ்டிக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்கன்னா பொட்டு வைப்போம், இடுப்பில் அரணா குடி மாதிரி கட்டுவோம். இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து காலில் நார்மலாக நம்ம அரணா கயிறு நம்ம வாங்கி கட்டுவோம். அது இந்த மாதிரி கட்டினோம் கொஞ்சம் கொலுசு போடுற மாதிரி இருக்கும் நம்ம, அது ஒரு டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி இது பாருங்கள் இப்படி செய்கிறாங்க பாருங்கள். இதில் நம்மளுக்கு ஒரு முத்து மாதிரி இருந்தால் கூட, நடுநோட்டில் அந்த முத்து வச்சு கூட நாட் பண்ணால் கூட அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கட்டிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இதை நான் கையை காலில் கட்டி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காலில் போடலாம், நல்லது பாருங்கள், கால் வலிக்காது. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருனாலும் சரி திருஷ்டி பண்ணுறாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கண்ணு எல்லார் கண்ணும் ஒன்றா இருக்காது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த மாதிரி காலில் கட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, திருப்தியாக இருக்கும். நம்ம வெளியே போனால் எப்படி ஆணிலாம் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரி இந்த மாதிரி காலில் கட்டினா கொஞ்சம் நல்லது. சரி, அதான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லலாமே தான் ஷேர் பண்ணேன். அதே மாதிரி காலில் மெட்டி போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி மெட்டி. இது நான் சேல்ஸ் பண்ணுறேன் என் கடையில், நான் வச்சுருக்கேன் நான். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது இல்லை, ஏதோ நம்ம தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போல்லாம் வந்து நம்ம தங்க கொலுசு போட்டிருக்காங்க. அதே மாதிரியே இந்த மாதிரி மெட்டியும் இப்போ நிறைய டிசைன், ஒரு என்கிட்ட இருக்குது ஒரு 100-150 டிசைன் இருக்குது. சரி, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான். இப்போ புதுசாக வாங்கினேன், நான் நார்த்லேருந்து தான் வாங்குவேன் நான் எப்பயும். நார்த்தில் என் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க தான் வாங்கி தருவாங்க. நான் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவேன், கம்மல் வளையல் மெட்டி கொலுசு எல்லாமே. இது வந்து மெட்டி வந்து இது வந்து சில்வர், இந்த இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த இது ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போகிறது, நான் மாற்றி மாற்றி கலர்ஸும் இருக்கும். அதாவது கல் வந்து கலர் கலராக இருக்கிற மாதிரி கூட இருக்கும் பாருங்கள், நல்லா இந்த பாருங்கள் அழகாக இருக்கும். கருக்கும் கருக்காது சீக்கிரமாக, ஒரு 7 மாதத்துக்கு இருக்கும் பாருங்கள். 50 ரூபாய் 60 ரூபாய் தான் வெள்ளி இருந்தது. கோல்டு வந்து 70 ருபீஸ், 80 ருபீஸ், 60 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும் பாருங்கள், ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற பட்டு செல்லாம் கட்டுக்கணும், சூப்பராக இருக்கும். இது கோல்டில் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இதில் என்ன செய்கிறாங்க, நம்ம ஊருக்காரங்க என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று மோதிரமாக போட்டுக்கிறாங்க. அப்படியும் போட்டுக்கோங்க, நான் சொல்லி பரவலும் போட்டுக்கோங்க அப்படின்றது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, இதுவும் கருக்காக இருக்கு பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் மினிமம் 6 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும், அது சாட்டி உழைக்கும் பாருங்கள். நல்லா 80 ருபீஸ் தான், 70-80 தான் அந்தது. 100 வரை 100, 120 வரை இருக்குது, சூப்பராக. நம்ம வந்து கல்யாணம் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஓடுறது கல். இப்போ கல்லை நான் காமிக்கலன்னா கல்லும் இருக்குது, பச்சைக்கல் அப்புறம் சக்கப்பு மஞ்சள் அந்த மாதிரி கல்லில் கூட இருக்குது பாருங்கள், மெட்டி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி இந்த பாருங்கள் ஒவ்வொரு டிசைன், அவனுக்கு 4-5 டிசைன் தான் காமிக்கிறேன். இப்போ எங்கே ஃபங்க்ஷன், இந்த கொரோனா பீரியடில் எங்கேயும் போக முடியல, பட் ஆனால் நல்ல சேல்ஸ் ஆகும். நான் வாங்கிட்டு வந்தேன் என்ன நார்த்லேருந்து, எல்லோரும் சொல்லுவாங்க தங்கம் தோற்று போயிடும் அப்படின்வாங்க. அவ்வளோ நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்கும் கம்மல்னால். ஒன்றாலும் என்னோடய ஷாப்பிங் இதில் காமிக்கிறேன் எல்லாத்தையும், கம்மல் எல்லாத்தையும். சரியா, இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இந்த கயர் கட்டினி பார்த்திங்கன்னா இதை லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் பண்ணிடணும், அதாவது தீப்பெட்டி வச்சு எரிச்சு அந்த லாஸ்ட்டில் முன்னே ஃபினிஷிங் பண்ணணும். பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா. சரி, இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து காலையில் வச்சுருவீங்க, நான் செஞ்சேன்ட்டு பார்த்து செய்யுங்க. சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சுன்னா இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சேனலில் பார்க்குறேன் நான். இந்த இது பண்ணுங்கள், நல்லது காலைல கட்டினா திருஷ்டிக்கு நல்லது. சரியா பாருங்கள், இவ்வளோதான். இது வந்து கலராது பாருங்கள், அதுக்காண்டி லாஸ்ட்டில் கலராமல் இருக்குது. இது அப்படியே இருக்கும் பாருங்கள் காலில், நல்லது. இந்த இருந்து போட்டால் சின்ன பிள்ளைகளுக்கோ இல்லை பெரியவங்க நம்ம கூட கட்டிக்கலாம். சரியா, இதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா, சி யூ அடுத்த சேனலில் பார்க்கலாம். பாய்.